வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவிஞர்களின் புனைப்பெயர்கள். ஓகேங்களா, என்னென்ன பேரில் அவங்களுக்கு அழைக்கிறாங்க, இப்போ பாரதியாரை என்னென்ன புனைப்பெயரில் அழைக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். தேசிய கவி, சிந்துக்கு தந்தை, விடுதலை கவி, மகாகவி, பாட்டுக்கோர் புலவன், சீட்டுக்கவி, கற்பூர சொற்கோ, தமிழ் தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி, செல்லிதாசன், செந்தமிழ் தேனி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, இப்படியெல்லாம் பாரதியாரை அழைக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். இப்போ பாரதிதாசனை என்னென்ன அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர், புரட்சிக்கவி, புதுவை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர், புதுவை குயில், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ், பூங்காட்டு தும்பி, இதெல்லாம் பாரதிதாசனை அழைக்கிற புனைப்பெயர்கள். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா, காவடி சிந்துக்கு தந்தை. காவடி சிந்துக்கு தந்தை யாருன்னு கேட்டால் அண்ணாமலை. ஓகேங்களா, சிந்துக்கு தந்தைன்னு மட்டும் இருந்தால் பாரதியார். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. அப்புறம் அண்ணாமலை கவிராயர்னு அழைக்கப்படுறது யாருன்னா அண்ணாமலை, அது பேர்லேயே இருக்குது, அதனால ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, இவர் காந்தியோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டதுனால இவர் காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்க. சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் யாருன்னா வெங்கடராஜலூர் ரெட்டியார். ஓகேங்களா, உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் வந்து மு வரதராசனார். ஓகேங்களா, அடுத்து சிலம்பு செல்வர் யாருன்னா மா போ சிவஞானம். ஓகேங்களா, சிலம்பு செல்வர் யாருன்னா மா போ சிவஞானம். சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. செல்வர்னு வந்தால் ராப்பி சேது பிள்ளை, செல்வன் இன்னும் வந்துச்சுன்னா இங்கே அனுமன் இன்னு அப்படி ஆகும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன். தமிழ் தென்றல் யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா, வள்ளலார் யாருன்னா ராமலிங்க அடிகள். தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் இலக்கியம் தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா, அப்புறம் குற்றியலுகர ஒளியை முதல் முதலில் உவாமையாக எடுத்துக்கொண்டவர், தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், பாவலர் மணி, பாவலர் மன்னன், பிரெஞ்சு நாட்டின் செவாலிய விருது பெற்றவர், தமிழ்நாட்டின் தாகூர், கவிஞர் ஏறு, இதெல்லாம் யாருன்னா வாணிதாசன். ஓகேங்களா, கவி யோகி யாருன்னா சுத்தானந்த பாரதி. ஓகேங்களா, சுத்தானந்த பாரதி. தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள், வில்லு பாட்டுக்காரர் யாருன்னா கொத்தமங்கலம் சுப்பு, ஆசிய ஜோதி நேரு. ஆசிய ஜோதிங்கிற நூலை எழுதியது யாருன்னா கவி மணி. ஓகேங்களா, ஆசிய ஜோதினா யாருன்னா நேரு, ஆசிய ஜோதி நூலை எழுதுனது யாருன்னா கவிமணி. திருவாத ஊரார், தென்னவன், உத்தமசீலன், இப்படியெல்லாம் அழைக்கப்படுறது யாருன்னா மாணிக்க வாசகர். தமிழ்நாட்டின் தாகூர் வெங்கடரமணி, பண்டிதமணி கதிரேச செட்டியார், சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் பேயார் யாருன்னா காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார்த்தே சிவபெருமான் அம்மைன்னு அழைச்சிருப்பாங்க, அதனால் அவங்க சிலை மட்டும் பார்த்திங்கன்னா உட்காந்த மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் சிவன் கோயிலில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி, பிள்ளை தமிழ் இலக்கிய முன்னோடி பெரியாழ்வார், தமிழில் முதல் இலக்கிய ஞானபீட விருது பெற்றது யாருன்னா அகிலன், சித்திரப்பாவைங்கிற நூலுக்காக. முதல் உபநிடதங்கள் படைத்தவர் யாருன்னா தாயுமானவர். ஓகேங்களா, கவி ராட்சசன், ஒட்டக்கூத்தர், திவ்ய கவி, அழகிய மணவாளதாசன், தெய்வ கவி யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஓகேங்களா, பிள்ளை பெருமாள் ஐயங்காரத்தை இப்படியெல்லாம் அழைப்பாங்க, திவ்ய கவி, அழகான அழகிய மணவாளதாசன், தெய்வ கவி, தெய்வ கவின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாட்டுப்புறவியலின் தந்தை, நாட்டுப்புற பாட்டோட தந்தை யாருன்னா ஜேக்கப் கரீம், தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை யாருன்னா வானமாமாலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மண் தோய்ந்த புகழினன் கோவலன். ஓகேங்களா, இது கொஞ்சம் முக்கியமானதுங்க, மண் தோய்ந்த புகழினன் பார்த்துக்கோங்க. அப்புறம் தொண்டர் சீர் பரப்புவார், பக்தி சுவை நனிய சொட்ட சொட்ட பாடிய கவி, உத்தம சோழ பல்லவராயன், ராமதேவர்,
அருண்மொழி தேவர் இப்படியெல்லாம் அழைக்கப்படுறது யாருனா சேக்கிலார. ஓகேங்களா. இலக்கண தாத்தா மே வி வேணுகோபால். ஓகேங்களா. அடுத்து முத்தமிழ் காவலர் கி ஆ போ விஸ்வநாதம் பிள்ளை. ஓகேங்களா. கி ஆ போ விஸ்வநாதம் பிள்ளை. சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன். இதே இது பார்த்திங்கன்னா தென்னாட்டு மாப்பாசான் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன். இந்த பாருங்க தேக்கு இப்படி வருதா ஒத்தக்கும் போகிறதா, அதே மாதிரி ஜெயகாந்தனுக்கும் ஒத்தக்கும் போகிறதா, அதை வச்சு நீங்கள் பிரிச்சுக்கலாம். தமிழ்நாடுனா புதுமை பித்தன், தென்னாட்டுனா ஜெயகாந்தன். ஓகேங்களா. அப்புறம் சிறுகதையின் சித்தன், சிறுகதையின் முடிசூடா மன்னன், எல்லாமே ஜெயகாந்தன் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னாட்டு பெர்னாட்ஷா யாருன்னா அண்ணாத்துறை, அதே மாதிரி தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷானா வரதராசனார், மு வரதராசனார். ஓகேங்களா. அப்புறம் பேரறிஞர், பேரறிஞர் அண்ணான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் தென்னாட்டு காந்தி அண்ணாவுக்கு இன்னொரு புனை பெயர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கலாம் புது கவிதையின் முன்னோடி, தமிழில் புது கவிதையை தோற்றுவித்தவர் யாருன்னா நா பிச்சைமூர்த்தி. புது கவிதையின் முன்னோடி, தமிழில் புது கவிதையை தோற்றுவித்தவர் யாருன்னா நா பிச்சைமூர்த்தி. தமிழ் தாத்தா உவேசா. தமிழ் நாடக தந்தை யாருன்னா சம்பந்த முதலியார். ஓகேங்களா. தமிழ் நாடக தந்தைனா சம்பந்த முதலியார். இதே இது பார்த்திங்கன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேங்களா. நாடக உலகின் இமயம்னாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். ஓகேங்களா. உவமை கவிஞர் சுரதா, உவமை கவிஞர் சுரதா. தெற்காசிய சாக்ரட்டிஸ் யார்னா பெரியார். ஓகேங்களா. வீடு வீடாக பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் என அழைக்கப்படுவது யாருன்னா ஆறுமுக நாவலர். பொய்யா குளக்குடி நதி அப்படின்னு அழைக்கப்படுற நதி எதுனா வைகை. மேக்சிமம் நம்ம காவேரியத்தையும் யோசிப்போம், வைகைங்க சரியா, யாவும் வச்சுக்கோங்க. கணக்காயர் என்பவர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார். ஓகேங்களா. தமிழ் நந்தி அப்படின்னு அழைக்கிறது யாருன்னா மூன்றாம் நந்திவர்மன. தண்டமில் ஆசான் நன்னூல் புலவன் கூல வணிகன் அப்படின்னு அழைக்கிறது யாருன்னா சீத்தலை சாத்தனாராக அழைக்கிறாங்க. ஓகேங்களா. நற்றமிழ் புலவர் மதுரை தமிழ் சங்க தலைவர் அப்படின்னலாம் அழைக்கிறது யாருன்னா நக்கீரரை. தமிழ் கவிஞருக்கு அரசர் யாருன்னா திருத்தக்கத்தேவர். தமிழ் கவிஞருக்கே அரசர் யாருன்னா திருத்தக்கத்தேவர். ஓகேங்களா. தமிழ் வேதம் செய்த மாறன் குறுகை காவலன் பராங்குசான் சடவோப்பன் இப்படியெல்லாம் அழைக்கப்படுறவர் யாருன்னா நம்மாழ்வார். அப்புறம் பார்த்திங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி வைணவம் தந்த செல்வி அப்படின்னு அழைக்கிறது யாருன்னா ஆண்டாளை. குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா. ஓகேங்களா. குழந்தைனாலே அழுகும்ல அதான் அல வள்ளியப்பா அப்படியாகவும் வச்சுக்கோங்க. மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சைவ சமயத்தின் செல்வி மங்கையர்கரசியார். திராவிட இலக்கணத்தின் தந்தை யாருன்னா கால்டுவல். நவீன கம்பர் யாருனா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நாவலர் சோமசுந்தர பாரதி. இந்திய சினிமாவின் தந்தை யாருன்னா தாதா சாஹிப் பால்கே. கிறிஸ்துவ கம்பன் எச்ஏ கிருஷ்ண பிள்ளை. தனது கல்லறையில் தன்னை ஒரு தமிழ் மாணவன் என எழுத சொன்னவர் யாருன்னா ஜியு போப். ஆசுகவி காலமேக புலவர் எழுத்துக்கோர் இளம்பூரனார். அதே மாதிரி சொல்லுக்கு சேனவராயர், உரைக்கும் இளம்பூரனார். உச்சிமேல் புலவர் வந்து நச்சினார் கிணியர். உச்சி மேலே நச்சின் அடிடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உச்சி மேலே நச்சின் அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வியாசர் நம்பியார் நம்பி. புதினம் பேரரசர், புதினத்துக்கெல்லாம் பேரரசர்னா கோவி மணிசேகரன். ஓகேங்களா. ஏலிசை மன்னன் தியாகராய பாகவதர். மொழி ஞாயிறு யார்னா தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட். தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி. ஓகேங்களா. இது கேட்க வாய்ப்பு உண்டுங்க, ஏன்னா பொன்னியின் செல்வன் படம் வேறு வந்திருக்குல்ல. ஸோ இதை கல்கியை பற்றி ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு உண்டு, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் முனி குறுமுனி பொதிகை முனி இப்படி முனி முனின்னு வந்தாதே அது அகத்தியர் தான். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு எல்லா கவிஞர்களோட புனைப்பெயரையும் எடுத்து கொண்டு வந்துட்டேன்.
டெய்லி ஒரு ரெண்டாட்டை வாஸ்து எழுதி வச்சு வாஸ்துக்கிட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.